மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு இன்று எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த கல்வித்துறை இணையமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கீழ்காணும் தகவல்களை வழங்கினார். தேசிய கல்விக் கொள்கை 2020 கல்வி அமைச்சகம், கல்விக்கான மத்திய ஆலோசனை குழு, மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், கல்வி தொடர்புடைய அமைச்சகங்கள், மாநில கல்வித்துறைகள், வாரியங்கள், தேசிய தேர்வு முகமை, பள்ளி மற்றும் உயர்கல்வியின் ஒழுங்குமுறை அமைப்புகள், NCERT, ASCERTகள், பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவை ஒன்றிணைக்கப்பட்ட பல்வேறு முன்முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் மூலம் கொள்கையில் செயல்படுத்த வேண்டும். முக்கியமான கருட்பொருள்கள் அல்லது துணை பிரிவுகளுக்கான வெவ்வேறு காலக்கெடுவை கொள்கை வழங்குகிறது. அத்துடன் அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் வழங்குகிறது. அதன்படி தேசிய கல்விக் கொள்கை 2020 முழு மூச்சில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து அனைத்து மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேச அரசுகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய கல்விக் கொள்கை 2020 இலக்குகள் மற்றும் நோக்கங்களை பின்பற்றி மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பிற அமைப்புகளுக்கு இந்த பணியில் உதவுவதற்காக கொள்கை அமலாக்க திட்டத்தை பள்ளி கல்வி மற்றும் கல்வி அறிவுத்துறை உருவாக்கியுள்ளது. தரமான கல்வி மூலம் ஆசிரியர்களின் முழுமையான முன்னேற்றம் என்று அழைக்கப்படும் சர்தாக்கின் முக்கிய கவனம் இலக்குகள், முடிவுகள் மற்றும் காலக்கெடுவை தெளிவாக வரையறுக்கும் விதத்தில் செயல்பாடுகளை வரையறுப்பதாகும்.